ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக, சாஃப்டாக, பஞ்சு மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறேங்க. ரொம்பவே சுலபமாக கடாயை யூஸ் பண்ணி இந்த கேக் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த கேக் டின்னில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபுல்லாக கீழே சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் வந்து கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு மேலே அப்படியே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இந்த கேக்னு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டரை ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வரும். ஆனால் நான் இன்றைக்கி பாருங்கள் அந்த சைஸுக்கு பட்டர் ஷீட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த பட்டர் ஷீட்டை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அந்த மைதா மாவு கோட்டிங் வந்து பட்டர் ஷீட் இல்லைனா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது பட்டர் ஷீட் மேலே லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேங்க. டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக சின்ன சைஸில் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இது வந்து சுகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய சைஸ் பழம் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க போதும். அதுவே பச்சை வாழைப்பழம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பழம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. வாழைப்பழம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு மாதிரி குழைவாக வழவழன்னு வந்துடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மூணு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அளவுக்கு ஏதாவது ஒரு கப்பு மட்டும் எல்லா அளவுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்கும். எனக்கு மிக்ஸி ஜார் பத்தல, அதனால் வேறு ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போது எந்த கப்பில் நான் அரை கப் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கோல்டு வினர் தாங்க யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன். இப்போது வாழைப்பழம் சர்க்கரை எண்ணெயை சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச வாழைப்பழ பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொரகரப்பாவோ இல்லை வாழைப்பழம் அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் பேட்டர் நமக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்போது ஒரு ஜல்லி கரண்டி எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் மைதா மாவு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து பாருங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறதுனால கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. எப்போவுமே மாவு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சளிச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு கட்டி விழாது. மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அதில் வாழைப்பழ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி பால் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது. இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாலை சேர்த்துக்க போகிறோம். பாலோட அளவு வந்து நமக்கு இவ்வளோதான் கிடையாதுங்க. எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரேடியாக பாலை சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கெட்டியாக இருக்குது, திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எப்போவும் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த திக்னஸை விட இன்றைக்கி நல்லா திக்காக தான் செய்ய போகிறோம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா வாழைப்பழம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழைவாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எடுத்த கால் கப் பாலையும் இதுக்கு சேர்த்துட்டேங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டூட்டி ஃப்ரூட்டியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டூட்டி ஃப்ரூட்டியை ஃபஸ்ட்லேயே சேர்க்காதீங்க, கடைசியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் போதுங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இல்லைன்னா சின்னதாக ஒரு கிண்ணத்தை கமுத்து வச்சுக்கோங்க போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணலாம். அது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை டின்னில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. வாழைப்பழம் யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போது இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுருங்க. பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சு தான் சமப்படுத்தி விடணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 4 முந்திரி பருப்பை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை இது மேலே தூவி விட்டுடுறேன். கட் பண்ணி சேர்க்கலங்க. லைட்டாக தட்டி தான் எடுத்திருக்கேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேண்டானா இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, கடாய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேக் டின்னை இதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சு இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் பேப்பரை ரோல் பண்ணி அதில் வச்சு அடைச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு நமக்கு 30-40 நிமிஷம் ஆகுங்க. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது கேக் வெந்திருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி இடையில செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டூத்பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்துருவோம். பாருங்கள் நமக்கு ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, கேக் நமக்கு இன்னும் வேகலை. இப்போது திரும்பவும் இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் மொத்தமாக 40 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். திரும்பவும் நான் டூத்பிக் வச்சு தான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள் கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லை, எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போயிட்டு வருதுன்னு. நீங்கள் கத்தி வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை. ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு தெரியும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி வச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். பாருங்கள் ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கத்தி வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருவோம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் திருப்பும் போதே கேக்கு தனியாக வந்து விழுந்துருச்சு. இப்போது அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துருவோம். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே அருமையான பனானா கேக் சாக்லேட் ஃப்ளேவரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடித்த அளவில் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே சாஃப்டாக எந்த அளவுக்கு ஈஸியாக கத்தி உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையான பனானா கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக அந்த லேயர்ஸில் நமக்கு நல்லா தெரியுது எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம முட்டை தயிர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.